भारतीय जनता कक्षियை சார்ந்த சங்கிகள் சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கடவுளுக்கு எதிராக சொன்னார்கள் என்று சொல்லி ஐந்தாண்டு காலத்திற்கு முன்னாலே வெளிவந்த ஒரு வீடியோவை போட்டு தமிழ்நாட்டு மக்களை மத ரீதியாக பிரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு அலுவலகம் ஒரு நூற்றாண்டு காலம் செயல்பட்டு வருகிற பாலன் இல்லத்தை உச்சைப்படுத்துகின்ற விதத்திலே வார்த்தைகளை போட்டு மரியாதைக்குரிய சுதந்திர போராட்ட வீரர் தன்னலமற்ற சேவை செய்த ஒரு மாமனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தோழர் நல்லக்கண்ண அவர்களை பற்றி தோழர் தா பாண்டியன் அவர்களை பற்றியும் தவறான கருத்துக்களை சமூக வலைதளங்களிலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கருப்பர் கூட்டத்தை தேடி தேடி கைது செய்த காவல்துறை விரட்டி விரட்டி கைது செய்வதற்கு முயற்சி எடுத்த காவல்துறை எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை ஏன் இந்த சமூக விரோதியை சென்னையில் இருக்கக்கூடிய சமூக விரோதியை கைது செய்வதற்கான நடவடிக்கை 17ஆம் தேதி புகார் கொடுத்தும் கூட ஐந்து நாட்களுக்கு மேலாய் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படவில்லை உடனடியாக இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை கைது செய்வதும் சமூக வலைதளங்களில் ஆரோக்கியமான அரசியல் விமர்சனங்களை வரவேற்கலாம் அதில் பிரச்சனையே இல்லை ஆகவே அப்படிப்பட்ட முறையில் அதை மாற்றி அமைக்கும் அமைப்பதும் தரக்குறைவான விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் செய்கிற நபர்களை கடுமையான சட்டப்பிரிவின் கீழே கைது செய்வதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டிற்குள்ளே ஒரு அமைதியை ஏற்படுத்த முடியும் கடந்த காலங்களைப் போலவே சங்கிகள் தன்னுடைய வீட்டுக்கு தானே தீ வைப்பது தன்னுடைய வீட்டிலே தானே பெட்ரோல் குண்டை போடுவது தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டுமென்று கேட்பதற்காக செய்வது இது சங்கிகளுடைய கடந்த கால வரலாற்றினுடைய ஒரு பகுதி மனப்பதற்றத்தை உண்டாக்குவது பெட்ரோல் விலை ஏற்றம் டீசல் விலை ஏற்றம் வேலையின்மை விலைவாசி உயர்வு இதை அத்தனையும் பின்னுக்கு தள்ளுவதற்காக இந்த மத பதட்டத்தை உருவாக்குவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை கொச்சைப்படுத்தி விமர்சிப்பது தலைவர்களை கொச்சைப்படுத்தி விமர்சிப்பது போன்ற நடவடிக்கைகளை மாநில அரசாங்கமும் காவல்துறையும் கடும் நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த கைது செய்கின்ற வரை இந்த போராட்டங்களும் நிர்பந்தங்களும் தொடரும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம்